பொறுத்தவரை ஒரு அரசியல் நாகரிகம் இது ஒரு நல்ல ஒரு வரவேற்கு தகுந்த ஒரு ஆரோக்கியமான விஷயமாகத்தான் நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். எனவே அரசியலில் வந்து கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு கொள்கை இருக்கும், லட்சியங்கள் இருக்கும். ஆனால் அந்த கட்சி கொள்கைகள் லட்சியங்கள் என்ன சொல்லும்போது அந்த கருத்து மாற்றங்கள், கருத்து வேறுபாடுகள், கருத்து மாறுபாடுகள் இது அத்தனைவற்றையும் தாண்டி அரசியல் நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு வந்து கொண்டிருப்பது என்பது ஒரு நல்ல விஷயமாகத்தான் நிச்சயமாக நாம் கருதுகின்றோம். எனவே இதில் வந்து எந்த அரசியல் வந்து உள்நோக்கமும் கிடையாது. சார், தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையில் திரும்பியும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. இல்லை, இதுக்கு ஒரே தீர்வு வந்து நம் கச்சத்தீவு வந்து மீட்பது தான். எனவே கச்சத்தீவை பொறுத்தவரை வந்து 1974 அன்றைக்கு பாரத பிரதமராக இருக்கின்ற திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுக்கும்போது கச்சத்தீவை பொறுத்தவரை வந்து நம்முடைய தமிழ்நிலத்தினுடைய பகுதியாகத்தான் கச்சத்தீவு இருந்தது. இந்தியாவுடைய ஒரு பகுதியாக, தமிழ்நாட்டின் தமிழ்நிலத்தினுடைய ஒரு பகுதியாக. ஆனால் அன்றைக்கு திருமதி பண்டாரநாயகா அவர்களோடு ஒப்பந்தம் செய்தபோது தமிழ்நாட்டினுடைய அந்த கன்சென்ட்டை கேட்காம தன்னிச்சையாக அன்றைக்கு மத்திய அரசு எடுத்த முடிவை, திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அன்றைக்கு பிரதமராக இருந்து எடுத்த முடிவை, அன்றைக்கு திரு மு கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார், அவர் வந்து எதுவுமே வாய் திறக்கவில்லை. எனவே அன்றைக்கு வாய் திறக்காமல் இருந்ததன் காரணம் ஏன் வாய் திறக்கலன்னு சொன்னால் அன்றைக்கு சர்க்கரைய கமிஷன் அன்றைக்கு வந்து ஏகப்பட்ட அளவுக்கு வந்து பூச்சி மருந்து ஊழல், அதே போல் வந்து கோதுமை பேர ஊழல், வீராணம் ஊழல், இப்படி விஞ்ஞானபூர்வமான ஊழல் எல்லாம் புரிந்ததன் காரணமாக அன்றைக்கு சர்க்கார கமிஷனுடைய ஒரு நிர்பந்தம் வந்து தன் மீது போடப்பட்டு தன்னை வந்து சிறைக்கு அனுப்ப நேரிடும் என்ற அந்த ஒரு பயத்தின் காரணமாக எதுவுமே வந்து அன்றைக்கு எதிர்ப்பு காட்டாமல் அவர்கள் அன்றைக்கு வந்து பச்சை கொடி காட்டினார். திமுகவை பொறுத்தவரை அன்றைக்கு முதலமைச்சர் வந்து பச்சை கொடி காட்டியதன் காரணமாக நம்மை விட்டு கச்சத்தீவு பிரிந்தது. ஆனால் 91 மாண்பு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் சுதந்திர கொடி ஏற்றும் போதே ஒரு சபதம் இருந்தார். அதாவது வந்து திமுகவால் தாரை வார்க்கப்பட்ட அந்த கச்சத்தீவை மீட்பது தான் ஒரே வேலைன்னு சொல்லி அதற்காக வந்து தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கும் வந்து ஒரு வழக்கு இருக்குது, அதாவது கச்சத்தீவு நம்மோட சேர்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கச்சத்தீவு சேர்ந்ததுனால் இந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் இடையில் வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு பீஸ் டாக், அதாவது வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வந்து நம்முடைய மீனவர்கள் அவங்க மீனவர்கள் ஒரு உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்ற ஒரு 4 பேச்சுவார்த்தை நடந்தது. ஸோ அதுவும் வந்து அது பிறகு வந்து இலங்கை வந்து அது அக்கறை காட்டவில்லை. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நம்முடைய மீனவர்கள் மீது இலங்கை அடக்குமுறை, இலங்கை நேவியும் சரி இலங்கையும் சரி அடக்குமுறை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இது குறித்து வந்து மத்திய அரசுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கின்றோம். கண்டிப்பாக வந்து இதில் வந்து மத்திய அரசு தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும், நம்முடைய மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கும் என்று அந்த நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லைங்க, இப்போ கட்சியினுடைய இன்டர்னல் விஷயம் அது, இது ஒரு மிகப்பெரிய இயக்கமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை இயக்கின்றது. அதில் வந்து சின்ன சின்ண கருத்து மாச்சரியங்கள்லாம் வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கும். அதை வெளியில் சொல்கிறது என்பது தப்பு. எனவே அது குறித்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கட்சியுடைய வந்து ஒருங்கிணைப்பாக என்ன ஒருங்கிணைப்பு, அதாவது தலைமை வந்து அது வந்து குறித்து விசாரணை செய்து முடிவெடுக்கும். அதுதாங்க, எது எப்படி இருந்தாலுங்க வெளிப்படையாக வந்து எந்த கருத்துமே சொல்லக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய இயக்கம் என்பது, ஸோ கட்சி இதற்கு ஒருங்கிணைப்பதற்காங்க, இணை ஒருங்கிணைப்பதற்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் அவங்க தங்களுடைய வந்து இது குறைகளை சொல்லியிருக்கலாம், இப்போ ஒரு புகார் மனு கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து வெளியில் வந்து சொல்கிறது என்பது வேறு விஷயம். அது என்ன நடந்ததுன்னு நான் தெரியாமல் நம்ம இப்போ சொல்ல முடியாது. அதனால் கட்சியை பொறுத்தவரை ஒருங்கிணைப்பான இணை ஒருங்கிணைப்பான அதை விசாரித்து உரிய வகையில் வந்து அது குறித்து வந்து நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இல்ல ஏற்கனவே வந்து
அரசின் தரப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 7.5% வந்து அப்ரூவல் ஆஃப் த கவர்னர், அது வரும்போது தான் கவுன்சிலிங் வந்து நடத்தப்படும் சொல்லிட்டு. ஸோ அதில் கிளியராக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது மனு முதலமைச்சரும் சரி நேரடியாக வந்து நம்முடைய ஆளுநரை சந்திக்கும் போது அது சொல்லியிருக்காரு, அழுத்தம் கொடுத்துருக்காரு, அரசின் தரப்பில் அழுத்தம் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வந்து இட்ஸ் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்ரி, அரசு கொண்டு வருகின்ற எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் சட்டமாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது இட்ஸ் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டப்படி வந்து கண்டிப்பாக ஆளுநர் அவர்கள் தன்னுடைய கடமையை செய்வார், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதாவது இப்போ நீங்க ஒன்று தெரிஞ்சுக்க, நீங்க இப்போ வந்து எல்லாமே கூட்டணியில் இருக்கிறோம், அதனால இப்போ வந்து அவங்க வந்து அவங்க கட்சி வந்து அவங்க கட்சிக்காரங்களை வந்து ஒரு வேகப்படுத்தணும், அதே போல் அவங்க கட்சிக்காரங்களை வந்து ஒரு மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து அவங்க சில கருத்துக்கள் சொல்லலாம். அவங்க அந்த மாதிரி வந்து ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லும்போது அதை அவங்க கட்சியினுடைய கருத்தாக தான் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கும் அந்த கூட்டணி இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் கிடையாது. எனவே இது வந்து அவங்களுடைய வந்து கருத்தை வந்து வெளியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, இதெல்லாம் நான் முடிவு செய்கிற விஷயம் கிடையாது. இதெல்லாம் இதெல்லாம் வந்து எனக்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் வந்து கட்சியினுடைய தலைமையும் சரி, அதே போல் கட்சியினுடைய இது எல்லாரும் சேர்ந்து முடிவு சாட்சிமன்ற குழு இருக்குது, ஒரு இது வழிகாட்டும் குழு இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஒருங்கிணைப்பாளர் இருக்கார், இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கார், எல்லோரும் சேர்ந்து முடிவு செய்கிற விஷயம். அதனால் அப்புறப்பறைய டைமில் வந்து என்ன முடிவு செய்ய முடியும், என்ன வந்து ஒரு கொள்கை முடிவு கொடுத்து கட்சி எடுக்குமோ அதான் எடுக்கும். ஒவ்வொரு கட்சியினரும் இப்போ வெளியில் இப்படி வந்து பேச ஆரம்பிச்சிருக்க நிலையில் நீங்களும் வந்து தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த கட்சியினர் கூட பேசுறதுக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்காக தொடங்கியதாக பேசியிருக்கீங்களா? இல்லை, இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து எங்களை பொறுத்தவரை வந்து டிஎம்கே வந்து பேசஞ்சர் ரயில், அது வந்து போய் சேராதது, ஊர் போய் சேராதது. எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஸ்ஸு, ஒரு புல்லட் ட்ரெயினு, ஒரு சூப்பர் சோனிக் வந்து ஃப்ளைட்டுன்னு வச்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜெட் வேகத்தில் எல்லா பணியும் வந்து சுறுசுறுப்பாக, இன்றைக்கி கிட்டத்தட்ட 48 வருஷம் முடிஞ்சு 49 வருஷம் ஸ்டார்டிங் இது. ஸோ ஒவ்வொரு கிராமங்களையும் இன்றைக்கி வந்து ஒரு எழுச்சி ஏற்பட்டுருக்கு இன்றைக்கி. ஸோ அம்மாவுடைய ஆட்சி தொடரணும், 2021 பிறகும் தொடரணும் அந்த எண்ணம் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை முழுமையாக வந்து அதுக்காக வந்து கழக கிளைக்கழகத்திலிருந்து எல்லோருமே வந்து ஒற்றுமையோடு அதே ஒரு வெறித்தனத்தோடு அதே வந்து ஒற்றுமையோடு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த இயக்கம், அந்த கட்சி ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி முழுமையாக இன்னும் பல நூற்றாண்டுகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கணுன்ற அடிப்படையில் வந்து ஒருமித்த கருத்தோடு ஒரு முழு என்ன சொல்லுதுன்னா வேகத்தோடு வீச்சோடு பணியாற்றுற நிலையில் கண்டிப்பாக அந்த இலக்கு வந்து 21 நிறைவேறும். மீண்டும் வந்து எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய அரசு அம்மாவுடைய அரசு அமைப்பிறோம். அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து இப்போ இல்லை, இப்போ தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது. அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் எப்போ ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் பாசறை போட்டு கிளைக்கழகங்கள்லாம் வந்து வலுப்படுத்தி ஏற்கனவே கிளைக்கழகம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆய்வு பண்ணி அதன் பிறகு வந்து இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை போட்டு இன்றைக்கி இளைஞர் முதல் கொண்டு எல்லோரும் முதல் கொண்டு இன்றைக்கி வந்து உத்வேகத்தோடு இன்றைக்கி வந்து இருக்கிற நிலையில், ஸோ ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வீச்சு இருக்கிற இடத்துல வந்து திமுக போன்ற கட்சிகள்லாம் காணாமல் போயிடும். சார், 10 ஆண்டுகளில் தமிழகம் இருளில் மூழ்கி இருக்கிறதாகவும் உதயசூரியன் தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரதாகவும் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு சார். அதாவது இயற்கை இதையும் ஒப்பிட வேணாம், கண்டிப்பாக புரியுதுங்களா? அது தேர்தல் நேரத்தில் உதயசூரியன் வந்து இல்லாத நிலைக்கு நிச்சயமாக வந்து அஸ்தமித்து போகும், அதான் நடக்கும் நாட்டில். ஆணையத்தில் தடையை நீக்கிறதுக்கு எந்த வித நடவடிக்கையும் தமிழக அரசு வழக்கறிஞர் எடுக்கலை, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்கள் அப்படின்னு ஆறுமுகசாமியை குற்றம் சாட்டியிருக்காரு. இல்லை, அது குறித்து வந்து அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கருத்து குறித்து வந்து சட்டத்துறை வந்து அது குறித்து ஆய்வு நடத்தும். அந்த ஆணையம் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு ஒரு விமர்சனம் இருக்கு. இதுல வந்து சொல்றாரு, அவர் வந்து ஆட்சிக்கு வரப்போறது இல்லை, அவரு ஆட்சிக்கு வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சு அவர் வந்து முடியாத ஒரு விஷயத்த சொல்றாரு. நாங்கள் தான் 2021 ஆட்சிக்கு வருவோம், ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு வந்து ஒரே இது வந்து அம்மா மறைவு வந்து குறித்து வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து உண்மை நிலையை தெரியப்படுத்தணும். ஸோ அதுக்காகத்தான் வந்து தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை
அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய கோரிக்கை விசாரணை கமிஷன் அமைத்து உண்மை நிலையில் நாட்டுக்கு அறியணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விசாரணை கமிஷன் போடப்பட்டது. ஸோ அதை தன்னுடைய கடமை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ சில பேர் வந்து உச்சநீதிமன்றம் சென்றிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிளியரான பிறகு வந்து உண்மையிலேயே சரி நாட்டு மக்களுக்கு வந்து அம்மாவுடைய மரணத்துக்கு யார் காரணம் என்பது குறித்து விரைவில் வந்து அது ஆணையம் வந்து வழங்கும். நீங்க சொல்றது அனுமானம், நீங்க அசம்ஷன் வந்து அனுமானத்துக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. அனுமானம் பொறுத்தவரை வந்து அந்த நேரம் வரும்போது நாங்கள் வந்து கட்சி வந்து என்ன சொல்லுவோம், கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி முடிவுகள் வந்து பொதுவாக எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எடுக்காது. ஒரே நிலை என்னென்னா வந்து திமுகலேருந்து வேணால் நிறைய கட்சி வரலாம். இப்போ சொல்லிக்கிறேன் கேட்டுங்க, திமுகலேருந்து நிறைய கட்சிகள் வரலாம். அது ஏன்னா ஒரு பிரேக் டவுன் ஆகி ஸ்டார்ட் ஆகாத ஒரு வண்டி திமுக வண்டி, நல்லா போயிட்டுருக்க வண்டியில் தான் எல்லாம் ஏறணும்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்கிற வண்டியில் எல்லாரும் வந்து ஏறணும்னா பார்ப்பாங்க. அதனால் எங்கள் கூட இருக்க கூட்டணி மட்டும் இல்லை, நிறைய கட்சிகள் வந்து வரணும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதிமுகன்றது இந்த கட்டவிரல் சரிதானே, இது இல்லாமல் கிடையாது தமிழ்நாடு. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் நான் சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், அது எப்படி வந்து சரியாக வராது. அதனால் அதெல்லாம் ஒரு சஸ்பென்ஸாக வைக்கணும். ஸோ அதெல்லாம் விரைவில் வந்து வெள்ளித்திரையில் காண்கின்ற மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் காண்க.